நவராத்திரியும் முப்பெரும் தேவியர்களை கொண்டாடும், பெண்களை கொண்டாடும், பெண்களால் கொண்டாடப்படும், ஒரு பெண்மையை சிறப்பிக்கும் ஒரு பண்டிகை. இன்னும் சொல்ல போனால் பெண்ணின் வெற்றியை மிக விமர்சையாக கொண்டாடும் அந்த ஒரு திருநாள் தான் வந்து விஜயதசமி. விஜயதசமி வந்து சூரசம்ஹாரம் போலவோ இல்லை தீபாவளி போலவோ, தீபாவளிக்கு வந்து ராமர் திரும்பி வந்தார்னு சொல்லுவாங்க, நரக வதத்தை சொல்லுவாங்க, சூரசம்ஹாரத்துக்கு வந்து தைப்பூசத்துக்கு அதுக்கு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே தீய சக்திகளை அழிப்பது யார் அப்படின்னு பார்த்தா ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொன்னாங்க. நல்லவை ஆவதும் பெண்ணாலே தீமை அழிவதும் பெண்ணாலே என்று நிரூபிக்கும் மிகச்சிறந்த திருநாள், ஒரு பெண்ணாக எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள் விஜயதசமி. இன்றைக்கு வெற்றியை கொண்டாடும் அந்த திருநாளுக்கு முந்தைய நாள் ஆயுத பூஜை. ஆயுத பூஜை அன்னைக்கு இன்றைக்கி எல்லாரும் இன்றைக்கி கூட்டமாக வந்திருக்கிறதுலே எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. என்னங்க ஆயுத பூஜை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் டிவிக்கு போட்டு வச்சுருவோம், ரேடியோவுக்கு போட்டு வச்சுருவோம், லேப்டாப்புக்கு குங்குமம் போட்டு வச்சுருவோம். இப்போது வண்டியையும் எடுக்க முடியாது, எல்லாத்துக்கும் வந்து பூஜை பண்ணி எல்லாத்தையும் வந்து அங்கங்கே நிறுத்தி வச்சது, இன்றைக்கி எதையும் தொட முடியாது, புத்தகத்தை பாட புத்தகத்தையும் எடுக்க முடியாது. அதனால் எங்கே வரலான்னு எல்லோரும் இங்கே வந்து இன்றைக்கி இந்த பட்டி மண்டபத்தில் கூட்டிட்டாங்க. சரிங்களா, டிவியில் தான் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். பட் இங்கே வந்து நல்ல தமிழை, தமிழோடு சேர்ந்த ஒரு அருமையான நகைச்சுவையை இன்றைக்கு இங்கு நகைச்சுவையோடு சிரிக்கவும் சிந்திக்கவும் ஒரு அருமையான தலைப்பில் ஒரு பட்டிமன்றத்துக்காக இங்கே தமிழ் ஆர்வலர்கள் கூடியிருக்கிற அனைவருக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு இன்றைக்கு ஒரு அருமையான தலைப்பு, ரொம்ப கொஞ்சம் அட்ராசிட்டியான தலைப்பு தான், பாக்யராஜ் சொல்கிற மாதிரி கொஞ்சம் இன்றைக்கி இங்கே ஒரு விவகாரமான சமாச்சாரம் அப்படிம்பார். அந்த போல் இனிய உறவு எது, இனிய உறவு கணவன் மனைவி உறவே அப்படின்னு ஒரு தரப்பில் பேசுகிறாங்க, இன்னொரு தரப்பில் பெற்றோர் பிள்ளை உறவே அப்படின்னு பேசுகிறாங்க. இனிய உறவு அப்படின்னு பேச ரெண்டு பேர் இங்கே வந்திருக்கா, கல்யாணம் ஆகிடுச்சு அவங்களுக்கு, ஒரு தடவை ஆயிடுச்சு, அந்த ஒரு தரத்தோட ஆளை விட போதும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இருந்தாலும் பாரிஸ் ராஜா அவர்கள் அதுதான் இனிய உறவுன்னு பேச வந்திருக்கிறதுனால உங்களையும் உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் கேபி சுந்தராமம்பல அவர்களையும் இருவரையும் வருக வருக என்று வரவேற்று பேச அழைக்கிறேன். அன்பு சகோதரி கஸ்தூரி அவர்களுக்கு வணக்கத்தை தமிழால் நன்றி கூறி, இறுதி வரை ஒருவனுக்கு கூட வரக்கூடிய உறவு என்ன தெரியுமா, அவன் வாழ்நாளெல்லாம் அப்பா அம்மா அண்ணன் தங்கை தம்பி மகன் மகள் எல்லா உறவுகளும் அவனை விட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் பிரிந்து போயிரும். இறுதி வரை கூட வரக்கூடிய ஒரே உறவு கணவன் மனைவி உறவை தவிர வேறு எந்த உறவும் இருக்க முடியாது. இது புரட்டாசி மாதம் முடிஞ்சு இப்போ ஐப்பசி மாதம் தொடங்கி இருக்குது, கண்ணனுக்கு உகந்த மாதம், இப்போ வந்து முப்பெரும் தேவியனுக்கு உகந்த மாதம். கண்ணன் யாதவர் குலத்தில் பிறந்தான், யாதவர் குலத்தில் யசோதையால் வளர்க்கப்பட்ட போது அந்த யாதவர் குலத்தில் மிகப்பெரிய வெள்ளம் வந்துருச்சு, ஆடு மாடுகள்லாம் அடிச்சிட்டு போயிருச்சு, எல்லோரும் யசோதை வீட்டுக்கு வர்றாங்க, கண்ணா காப்பாற்று கண்ணா காப்பாற்று. உடனே யசோதை சொல்லறா, கண்ணா எப்படியாவது யாதவர்களை காப்பாற்று. உடனே கண்ணபிரான் அந்த யாதவ மலையை தூக்கி பிடித்து அத்தனை பேரையும் காப்பாற்றுகிறார். விடிந்தவுடன் எல்லோரும் கண்ணனை புகழ்கிறார்கள், அந்த ஊரே கண்ணனை புகழ்கிறது. ஆனால் அவன் மனைவி ராதை மட்டும் புகழவே இல்லை, யசோதைக்கு கோபம் வந்துருச்சு, ஊரு உலகமே என்னுடைய மகனை புகழ்கிறது, இவள் மட்டும் புகழவே இல்லையே. ஓ இரவில் புகழ்ந்து கொள்வாள், மாலை வந்தது அதற்கு மேல் பொறுமை கொள்ளவில்லை யசோதை. ராதையிடம் வந்து கேட்கிறா, இந்த ஊர் உலகமே என் மகன் கண்ணனை பற்றி பெருமையாக சொல்கிறது, உனக்கு மட்டும் சொல்ல தோன்றவில்லையா? உடனே ராதை கேட்கிறா, என்ன செய்துட்டாரு கண்ணபிரான், என்ன செய்துட்டார், அவரை புகழக்கூடாது என்னைத்தான் புகழ வேண்டும், உன்னை எப்படி புகழ முடியும்? மறுபடியும் கேட்கிறாய் யசோதையை பார்த்து ராதை, என்ன செய்து விட்டார், மலையையே தூக்கி சுமந்தவன் என் மகன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது சிரித்துக்கொண்டே சொன்னால், அத்தை மறுபடியும் சொல்கிறேன், என்னைத்தான் புகழ வேண்டும்,
என்ன ஒரு அகங்காரம், என்ன ஒரு திமிர், உன்னை எதற்கு புகழ வேண்டும்? உங்கள் பிள்ளை என்ன செய்தார்? மலையை தூக்கி சுமந்தார். அந்த மலையை சுமந்தவனையே என் மார்பில் சுமந்தவள் என்று கர்வத்தோடு சொல்கிறேன். என்னைத்தான் புகழ வேண்டும் சொன்னாபார். அதுதான் மனைவி. 10 மாதம்தான், 10 மாதம் மடியில் சுமப்பவள் தாய் என்றால் அவன் ஆயுள் காலம் முழுவதும் மார்பில் சுமப்பவள் மனைவி. அதனால்தான் கணவன் மனைவி உறவு சிறந்ததுன்னு சொல்றேன். இன்னைக்கு எப்படி இருக்குது பெற்றோர் பிள்ளை உறவு? என்ன சொல்றான்? ஒரு காலகட்டத்துக்கு மேல வளர்ந்துட்டா உன் புருஷனை பார்த்து நடந்துக்க சொல்லு, உன் புருஷனை பார்த்து நடந்துக்க சொல்லு. அந்த ஆளு என் விஷயத்துல கிராஸ் பண்றாரு. அந்த ஆளு பெருசு வீட்டில் இருக்கா? இப்படி எல்லாம் பிள்ளைகள் சொல்லிட்டு இருக்காங்க. 1,000 ரூபாய் சம்பாதிக்க முடியாது. 1,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எப்படின்னு வழி தெரியாத பிள்ளைக்கு 1,50,000 ரூபாய் கொடுத்து பைக் வாங்கி கொடுக்குது அந்த குரூப். 1,50,000 ரூபாய்க்கு பைக். பொன்னம்பலம் அடிகளார் சொல்லுவாரு, அழகா சொல்லுவாரு, பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறார்கள் தெரியுமா? பிள்ளைகளை அறம் போற்றும் உயிர் காப்பும் பிள்ளைகளாக வளர்ப்பதில்லை, ஆனா அறுவடை செய்யக்கூடிய பயிர்களாகத்தான் ஒவ்வொருவரும் வளர்க்கிறோம். நீ இன்ஜினியர் ஆகணும், நீ கலெக்டர் ஆகணும், நீ போலீஸ் ஆகணும், நீ வக்கீல் ஆகணும், நீ எம்எல்ஏ ஆகணும், நீ மந்திரி ஆகணும், நீ நல்லவன் ஆகணும்னு சொல்லி வளர்க்கறத இப்ப மறந்துட்டோமா இல்லையா? நம்ம கண்ணதாசன் சொல்லுவார். கண்ணதாசன் அழகா ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஆனா எல்லா பாட்டிலும் நிறைவடைந்த கண்ணதாசன் அந்த ஒரே பாட்டுல கேள்விக்குறிய விட்டுட்டு போனான். என்ன தெரியுங்களா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அந்த கேள்விக்குறி அந்த பாட்டை எடுத்து நான் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தேன். கண்ணதாசன் அப்படி சொல்லியிருக்க கூடாது. வீடு வரை உறவு, வீதி வரை அண்ணன் தம்பி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை மனைவி. ஏன்னா நிஜமாக இருந்த பொழுதும் அவனோடு வாழ்ந்திருப்பாள், நிஜமாக வாழ்ந்திருப்பாள், இறுதி வரை நினைவுகளோடு வாழக்கூடியவள் தான் மனைவி. எனக்கும் ஆசைதான் சூர்யா மாதிரி புருஷன் வேணும். ஆனா என்ன பண்றது, சூர்யா பேரழகன் மாதிரி தான் புருஷன் கிடைக்கிறாங்க. ரொம்ப பேருக்கிட்ட போய் ஒரு கேள்வி கேளுங்க, உங்க வீட்டுக்கார உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அரவிந்த் சாமி மாதிரி தான் புருஷன் வேணும்னு நினைக்கிறோம். ஆனா அடுப்புல வந்த சாமி மாதிரி தான் புருஷன் கிடைக்குது. என்ன பண்றது, ஆனதோ ஆகாததோ, நெட்டையோ குட்டையோ, சொட்டையோ மொட்டையோ, அடுப்புல வச்ச கொல்லி எரிஞ்சுதான் ஆகணும். அப்படித்தான் இன்றைக்கு இந்திய நாட்டிலும் பெண்கள் அப்படி இருக்கிறோம். அந்த கணவன் மனைவி உறவு. இன்னைக்கு கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருக்கடை ஊர்ல 60 கல்யாணங்கள் வந்து ஏகப்பட்ட கல்யாணங்கள் நடக்குது. அந்த திருக்கடை ஊருக்கு வெளிநாட்டு பயணிகள் வந்திருக்கிறாங்க. வந்திருக்கிறப்ப ஒரு 4-5 தாத்தா பாட்டிங்க 60 கல்யாணத்துக்காக உட்காந்துருக்காங்க. கையில தாலியை எடுத்துக்கிட்டு நடுக்கத்தோடு உட்காந்துருக்கிறார் தாத்தா. அதை பார்த்துட்டு அந்த வெளிநாட்டுக்காரன் கேட்கிறான், ஹூ இஸ் இஸ் ஓல்டு மேன், ஹூ இஸ் இஸ் ஓல்டு லேடி அப்படின்னு கேட்கிறான். அந்த கூட்டிட்டு வந்தான் பாத்தீங்க அந்த கைடு, அவன் சொல்றான், திஸ் இஸ் 60 கல்யாணம். மறுபடியும் முழிக்கிறான், அவன் என்ன இப்படி சொல்ற, வாட் இஸ் திஸ் அப்படின்னு திருப்பி அவன் கேட்கறான். அதுக்கு அவன் சொல்றான், திஸ் இஸ் சஷ்யஸ்த பூர்த்தி. அதுக்கு 60 கல்யாணம்னு அவன் சொல்லியிருக்கலாம். சஷ்யஸ்த பூர்த்தின்னு சொன்னா அதுக்கும் முழிக்கிறான். திருப்பியும் கேட்கறான், வை ஓல்டு மேன் த எல்லோ அந்த கலர் கையில வச்சிருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கயிற்றுக்கு என்னன்னு கேட்கறதுக்கு அப்ப சொல்றாரு, 16 ஆனிவர்சரி, வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கறான். 60 வரைக்கும் ஒரே வாழ்க்கையை வாழ்ந்த கணவன் மனைவி இவங்கன்னு சொல்லி அவனுக்கு மொழிபெயர்த்து சொல்லறான். அந்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொன்ன அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஒரே ஒன்லி ஒன் ஒய்ஃப், 60 லைஃப், வாட் அ கிரேட் த இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு ஒரு ஆங்கிலேயன் பாராட்டுறானே. 1,000 வருஷம் ஒன்னா வாழ்ந்த கணவன் மனைவியை தமிழகத்தில் மட்டும்தான் காண முடியும். அந்த மாதிரி சூட்சுமத்தை புரிந்து கொண்டு வாழும் காலங்களில் கணவன் மனைவியாக, தன் தாயாக, மந்திரியாக, சேவகியாக, உங்கள் பிள்ளைகளுக்கு அம்மாவாக, உங்களுக்கு பணிப்பெண்ணாக, ஒரு மருத்துவ ஆலோசகராக, அந்த வீட்டை வழிநடத்துவதில் ஒரு வாட்ச்மேனாக, அந்த தோட்டத்தை பராமரிப்பதில் ஒரு தோட்டக்காரியாக, அத்தனை பரிமாணங்களையும் எடுத்து உங்களோடு வாழ்க்கை நடத்தக்கூடிய அந்த பெண்கள் தான் பிரம்மாக்களுக்கு நிமாரணம். அந்த கணவன் மனைவி உறைந்துதான் சிறந்தது சிறந்தது என்று கூறி நீங்கள் நல்லதொரு தீர்ப்பை தருவீர்கள். வாய்ப்பளித்த உங்களுக்கும் வாய்மொழி கேட்ட உங்களுக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.